ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை வச்சு முருங்கைக்கீரை சாதம் ரெடி பண்ணலாம். அதுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை உருவி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சாதம் ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப் புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வைக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு, கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். நான் இந்த கப்பில் தான் வந்து ஒரு கப்பு அரிசி, அரை கப்பு கொஞ்சம் கம்மியாக துவரம்பருப்பு, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன். நம்ம வந்து ஒன்றரை கப்பு கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் நான் அஞ்சு கப்பு தண்ணி வைக்கிறேன். அஞ்சு கப்பு வச்சுட்டேன். இப்போ அரிசி பருப்பி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு மூணு விசில் வரட்டும். மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலே வேகட்டும். அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ விசில் வரட்டும். அவ்வளோதான், மூணு விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். சிம்மிலே குக் ஆகட்டும். அதில் விசில் வந்தாலும் வரும், இல்லை விசில் வராமல் கூட இருக்கும். நீங்கள் அதை பற்றி இது பண்ணிக்காதீங்க. அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், சிம்மிலே வேகட்டும். இப்போது சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு ரெண்டு விசில் வந்துடுச்சு. நீங்களும் அதேமாரி அஞ்சு நிமிஷம் இல்லை எட்டு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஒரு பக்கம் ஏர் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் அதில் ஒரு 50 ml கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் போல் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்குது. இப்போ ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம்.
இந்த சாதத்துக்கு இதுதான் காரம். மிளகாய் சேர்த்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு வெங்காயம் சேர்த்துருங்க, இல்லாட்டி மிளகாய் கருகிடும். இதில் நறுக்கில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருந்தேன். இதோட ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது கூட கட் பண்ண 3 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த சாதம் ரொம்ப சுவையாக இருக்குங்க. சாப்பிட்றப்போ முருங்கைக்கீரை வேணான்னு சொல்ற குழந்தைங்க கூட நல்லா இதை சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் குட்டானில் கூட செய்யலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக குக்கரில் செய்யறதுக்காக குக்கரில் கற்றுக் கொடுத்துருக்கேன். இது கிராமத்தில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா குட்டாவில் தான் செய்வாங்க. அது கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த குக்கரில் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கு வதக்கிட்டு இதில் கொஞ்சம் போல் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை 1 கப் நல்லா ஊறி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மறுபடியும் இந்த கப்பில் 1¼ கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து 3 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடுவோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. கொதிக்கட்டும். பாருங்கள், 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு மேலே கொதிக்க விட்டோம்னா கீரையோட நிறம் மாறிடும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து குக்கரில் கொட்டி கலந்துக்கலாம். ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போது விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். எப்பயுமே பார்த்தீங்களா, சூப்பராக வந்துச்சு. இப்போது இந்த கீரை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டேன். இப்போ இதை கலந்துக்கலாம். இது பொங்கல் மாதிரி தாங்க இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் டேஸ்ட் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு சோ வேணும்னா வேணால் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம். இல்லாட்டி நீங்கள் இதை கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே, கீரை சேர்க்கறதுக்கு முன்னாடி புளி கரைசல் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து கீரையை சேர்த்துக்குங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஃபைனலாக இதோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் தரம் நல்லா நல்லபடியாக செஞ்சு சாப்பிடுங்க. சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
சுவையான முருங்கைக்கீரை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சூட்டோடு சாப்பிட்ணும். உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தால் வச்சுக்கிட்டு தொட்டுட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் காம்பினேஷன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.